Hi, hello friends, welcome back to my channel AR Mommy Diaries. Thank you for clicking this video. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு அல்வா ரெசிபி வந்து பார்க்க போறோம். எதுல அல்வா அப்படின்னு பாக்குறீங்களா? மஞ்சள் பூசணிக்கால ஒரு அல்வா வந்து நான் செஞ்சு காட்ட போறேன். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துட்டு நல்லா தோல் சீவிட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன் துருவுறதுக்காக. நீங்கள் வேக வச்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன பீஸஸாக வந்து கட் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து நீங்கள் குக் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் வேக வச்சு செய்கிறதுல இருக்கிற டெக்ஸ்சர் வந்து இந்த கிரேட் பண்ணி பண்ணுறதுல வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இதோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அதனால் நான் ப்ரிஃபர் பண்ணுற மெத்தட் வந்து நல்லா கிரேட் பண்ணி பண்ணிக்கோங்க, நல்லா துருவி சேர்த்திக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்லா மஞ்சள் பூசணிக்காய் வந்து நல்லா வந்து தோல் சீவிட்டு கழுவிட்டு நல்லா துருவிக்கிறேன். இப்போ நல்லா வந்து ஃபுல்லாக வந்து துருவி எடுத்துட்டோம். இது வந்து ஒரு 2 கப் அளவுக்கு நான் பூசணிக்காய் வந்து துருவியிருக்கேன். 2 கப் அளவு பூசணிக்காய் வந்து துருவி எடுத்தாச்சு. ஸோ இது மாதிரி டைட்டாக வந்து பேக் பண்ண மாதிரி எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து நமக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும். நீங்கள் நல்ல இனிப்பு சாப்பிட்றவங்களாக இருந்தால் இந்த 1 கப் அளவு சர்க்கரை சூப்பர் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் 1/4 கப் அளவு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1/4 கப் அளவுக்கு நெய், கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், இதெல்லாம் தான் வந்து இதுக்கு தேவையான பொருள். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ், ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக செய்யக்கூடிய அல்வா. நம்ம இது குழந்தைங்களுக்கும் கூட நம்ம கொடுக்கலாம், நல்லா வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேனில் நெய் சேர்த்திட்டு அதில் நம்ம பூசணிக்காய் வந்து சேர்த்திக்கலாம். இதோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு இதை நல்லா வந்து நம்ம வதக்கிக்கணும். இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து சூப்பர் சாஃப்டாக வந்து நல்லா வந்து குக் ஆகும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், வீடியோவில் தெரியுது, நல்லா கலர் வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தி நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம 1/4 கப் அளவுக்கு வந்து நம்ம பால் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால்லையே வந்து இந்த காய் வந்து நல்லா வந்து வதங்கி நல்லா வந்து வேக வச்சு வரணும். ஸோ பால் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி கூட வந்து சேர்த்திக்கலாம். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். மூடி போட்டு நல்லா வந்து இது நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். வாசனைக்காக கொஞ்சமாக வந்து நம்ம ஏலக்காய் தூள் வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பால் எல்லாம் வந்து நல்லா வந்து வத்தி வரணும். இடையில இடையில இந்த மாதிரி நீங்கள் மூடியை திறந்துட்டு நல்லா வந்து ஒரு கலர் கிளறிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து குக் ஆகிருக்கு, நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வந்து வந்திருக்கு. நீங்கள் வேக வச்சு பண்ணும்போது அதோடய டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். கிரேட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா அதோடய டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும். ஸோ நல்லா வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து சர்க்கரை சேர்த்திக்கிறேன். சர்க்கரை சேர்த்து சேர்த்து வந்து நமக்கு வந்து நல்லா வந்து தண்ணி விட்டுட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணி விட்டாச்சு. நீங்கள் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வந்து வரணும். ஸோ கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். மற்ற அல்வா மாதிரி இதுக்கு நிறைய வந்து நெய் சேர்த்த தேவையில்லை. அப்பப்போ வந்து கொஞ்சமாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வருது. இந்த மாதிரி அப்பப்போ வந்து நெய் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பராக வந்து அல்வா வந்து பேனில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. சரி, இது இப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக வந்து இன்னொரு அடுப்பில் வந்து பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்திக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து முந்திரி பருப்பு வந்து சேர்த்திக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து கொடுத்துக்கோங்க.
நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வதங்கட்டும். ஸோ இந்த டைமில் கொஞ்சமாக வந்து கிறிஸ்மஸ் பழமும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கிறிஸ்மஸ் சீக்கிரமாக வதங்கிரும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி சேர்த்திட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிறிஸ்மஸ் சேர்த்து நல்லா வந்து வறுத்து கொடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ கம கமன்னு ஸ்மெல் வருது. இந்த டைமில் நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அல்வாவில் வந்து இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நெய்யோட டெக்ஸ்சர், முந்திரி பருப்போட டெக்ஸ்சர் எல்லாமே வந்து சூப்பராக வந்து இந்த அல்வாவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ பே ஸ்மெல் செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு தேவையான சூப்பரான டேஸ்டான அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.